ஆயிரம் வணக்கங்கள். என்னடா இன்னைக்கு மார்னிங்கே ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸாக திடீர்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க கன்னியாகுமரி போகலான்ட்டு. நான் தான் நேற்றுக்கே கேட்டேன், திடீர்னு சொன்னாங்க ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு லீவ் அப்படின்னு, ஃபைவ் டேஸ் லீவு. அப்போ என்ன பண்ணுறது, வீட்டில் வந்து கொஞ்சம் யோசிச்சேன்னா, அப்போ தான் ஹஸ்பண்ட் வால்பார போயிட்டு வந்தாங்க. எப்படி ட்ராவல் பண்ணுறது, இனி நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டு போகணும் அப்படின்னா உக்கடம் இல்லை காந்திபுரம் போகணும், ரொம்ப தூரம். நான் குழந்தைய வச்சுட்டு இது பண்ண முடியாது, ஏர்லி மார்னிங் பஸ்லேருந்து இறங்கியெல்லாம் வர முடியாது. அதனால் என்னடா பண்ணுறதுன்னு ஒரு வாட்டி கேட்டேன். அப்போ இல்லைப்பா டயர்டாக இருக்குன்னு விட்டுட்டாரு. அப்புறம் என்ன நினச்சதில்ல, இன்னைக்கு ஏர்லி மார்னிங்கும் கேட்டேன் கன்னியாகுமரி போகலாமா அப்படின்ட்டு. திடீர்னு அவர் சொன்னார் சரி போகலாம் அப்படின்னாரு. இப்போ காரில் தான் கிளம்புறோம், கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தி தான், அதனால் ரொம்ப மாசாச்சு. அம்மாவும் தம்பியை பார்க்கணும் பார்க்கணுன்னே சொன்னாங்க. அதனால் நானும் ஷாலமும் வந்து ரெடி ஆகிட்டோம், சாலமும் ரெடி ஆகிட்டோம். இப்போ இன்னைக்கு கிளம்புறோம். ஒவ்வொரு பார்ட்டை வந்து உங்களுக்கு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எங்கள் வீடு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நான் வரும், ஒவ்வொரு பார்ட்டை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் எங்களோட ஏரியாஸ்லாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, மோஸ்ட்லி ஊருக்கு போகும்போது வந்து இந்த மாதிரி கொண்டை போட்டுப்பேன், நல்லா எண்ணெய் வச்சு சீப்பேன். ஏன்னா காரில் போகும்போது வந்து அந்த காற்றுக்கு குட்டி குட்டி முடியெல்லாம் பறந்து அப்படி மூச்செல்லாம் கடிக்கும், நமக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். இது வச்சுப்பேன், ப்ளஸ்ஸு நிறைய பெட்ஷீட்டு பில்லோ. வீட்டை மட்டும் தூக்கி வைக்க முடியாது, மீதி எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து வைப்போம். நானும் ஷாலமும் பின்னாடி உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே ஒரு லாங் ட்ரிப் வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் எல்லாம் சுருட்டி ஒரு கிளிப் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு இதுவும் எடுத்துப்பேன், ஒரு ரீத்தும் எடுத்துப்பேன், அதுவும் வச்சுப்பேன். அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு போகும்போது எப்போவுமே வெறுங்கையோடு தான் நான் போவேன். வரும்போது தான் லக்கேஜ் நிறைய இருக்கு, ஏன்னா அம்மா வந்து எல்லாம் கொடுத்துடுவாங்க. இப்போவே அம்மா வந்து கருவாடு ரெடி பண்ணிட்டாங்களாம்மா, அப்புறம் ஃபிஷ் எல்லாம் வாங்குறாங்க, எல்லாம் வாங்குறாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் என்னால் வந்து எதுவுமே செய்யலை, பட் நம்ம அவங்களுக்கு அவங்க வந்து எங்களை பார்க்குறதே வந்து ஒரு பெரிய ஹாப்பி தான். சரி, அவங்களுக்கும் ரொம்ப ஆசை பேரில் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா மே மந்த் போனது இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம். நிறைய ஒர்க் இருக்குது, அதெல்லாமே அங்கே போய் தான் பண்ணணும். ஆனாலும் வந்து மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு என்ன எல்லா இது விதமான ஒரு எமோஷன்ஸும் கலந்த ஒரு ஃபீலிங் ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டாங்க. என்னென்ன திங்ஸ்னால் என்னோடய ஸ்கூல் பேக் ஒன்று, அதுக்கப்புறமா ஒரு சின்ன கட்டப்பையில் வாட்டர் பாட்டில், ஷாலம் வந்து ஒரு சின்ன பேக் வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு டெடி பியர் ஒரு சில டாய் ஐட்டம் வச்சுருக்கான். காரில் தோணுச்சுன்னா விளையாடுவான், இல்லை அப்படியே வாய் பார்த்துட்டு வருவோம், அவ்வளோதான். இனி ஒவ்வொரு நம்ம கிளம்பிடலாம், கோயம்புத்தூர்லேருந்து இப்போ கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகும்போது எல்லாருமே நிறைய திங்ஸ் வாங்கிட்டு போவாங்க, ஆனால் நான் எதுவுமே வாங்கிட்டு போக மாட்டேன். நான் கொண்டு போகிற ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வரும். இங்கே பாருங்கள், எம்டி டப்பா, அப்புறம் இதுவும் எம்டி டப்பா தான், இது ஒரு எம்டி டப்பா, இதுக்குள்ள எதுவுமே இல்லை, எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு எம்டி டப்பா, இது எல்லாம் சேர்த்து ஒரு கட்டப்பை, இது எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு அப்படின்னா வரும்போது வரும்போது எங்கள் அம்மா மீன் குழம்பு தருவாங்க, கருவாடு தருவாங்க, அப்புறம் ஊரில் இருக்கிற மாங்காய் தேங்காய் எல்லாத்தையுமே கொண்டு வருவேன். அப்புறம் அங்கே உள்ள அந்த கட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவேன் காரில் வரனால, அதான் சொல்கிறேன் வீட்டை தவிர எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவேன், கட்டு சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு வருவேன். அதுக்காக தான் அந்த பாத்திரம் வெறும் பாத்திரத்தை கொண்டு போவேன். இனி வரும்போது நான் இல்லை என்னென்ன எடுத்துகிட்டு ரெண்டும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ காருக்குள்ளே உட்காந்துட்டோம், திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். நான் வந்து மோஸ்ட்லி லாங் ட்ராவல் அப்போ பின்னாடி உட்காருவேன், ஏன் அப்படின்னா முன்னாடி உட்காந்தா ஷாலம் உட்காந்து எதாவது டிஸ்டர்ப் பண்ணுவான், அவருக்கு கொஞ்சம் அது இதாக இருக்கும். இங்கே பின்னாடி நான் வந்து கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம். நாங்கள் பில்லோ பெட்ஷீட் எல்லாமே வச்சுருப்போம் நல்லபடியாக. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டு பக்கத்துலேருந்து. கடலை நிறுத்தி தேவையான அளவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக், இது வந்து டோல்கேட்டில் வந்து ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிக்கும். ஈவினிங் வந்து ஒரு கடையில் நிறுத்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், மத்தியானம் வந்து லஞ்சு ஹைவேல ஒரு கடையில் வந்து சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் இன்னுமே பசுது.
அதனால் ஒரு சின்ன கடையில் நிறுத்தி அந்த கடையில் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டோம், கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம். என்னென்ன வாங்கி சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்த வடை, அப்புறமா வாழைக்காய் பஜ்ஜி, அதுக்கப்புறமா வந்து இது மிளகாய் பஜ்ஜி, அப்புறம் சமோசா, இதெல்லாமே வாங்கி சாப்பிட்டு ஜூஸ் எல்லாமே சாப்பிட்டோம். ட்ராவலில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு பேக்கரியில் வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த யானை மாதிரியான ஒரு ஸ்டாச்சு, அப்புறமா வந்து ஜிராஃபி, அதுக்கப்புறமா ஒரு ஜெப்ரா, இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஷாலம் ஓடி ஓடி போய் ஏறி ஏறி ட்ரை பண்ணால் ஒரு இதில் அவனால் ஏற முடியல. அப்போ அவங்க டேடி ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸேஷன் ஆகிட்டு அப்புறம் நாங்கள் ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணோம். பார்க்குறது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் திருநெல்வேலி என்ட்ரன்ஸில் இருக்குது. இங்கே வந்து நிறைய மூவி ஷூட் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி தனுஷ் சாரோட மூவி. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஃபேமஸான சிங்கம் மூவியோட நிறைய சீன் சீக்வன்ஸ் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு சாங்கும் ஷூட் பண்ணியிருக்காங்க, அது ஷார்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த இடம் வந்து ரெட்டியார்பட்டி ஹைவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்ததும் அந்த மூவிஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து அப்படியே ட்ராவல் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ரொம்ப அந்த திருநெல்வேலி கழிஞ்சு அப்புறம் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். இப்போ பார்க்குறது வந்து இந்த ஆரல்வாய் மொழி கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். நைட் ஆகிடுச்சு, ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணோம், 9:00 தான் வீட்டிலேருந்து கிளம்பினோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வடசேரி என்ட்ரன்ஸ். இது வந்து வடசேரியில் இருக்கிற ஸ்டேடியம். இங்கே ரீச் பண்ணும்போது 7:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகும்போது 8:00. வீட்டுக்கு போனதும் அம்மா வந்து சாப்பாடு எல்லாமே ரெடியாக செஞ்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்பானையில் சமைச்ச சாப்பாடு, அதுக்கப்புறமா பொரிச்ச மீன், நல்லா நெத்திலி மீன் வாங்கி பொரிச்சு வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மண்பாரில் சமைச்ச சோறு, விறகடுப்பில் சமைச்ச சோறு. இது வந்து நெத்திலி மீனை முள் இல்லாமல் உருவி வதக்கி வச்சுருக்காங்க. இது வந்து தாளிக்காமல் வச்ச மீன் குழம்பு, இதான் இன்றைக்கி ஸ்பெஷல். நாகர்கோயிலில் மோஸ்ட்லி மீன் தாளிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி மண் சட்டியில் வச்சு வைப்பாங்க. நெத்திலி மீன் வந்து குழந்தைங்க சாப்பிடணும், எனக்கு முள் இருந்தால் பிடிக்காது. முள்ளை வந்து மென்று சாப்பிடும்போது அது ஏதோ மண்ணு கடித்த மாதிரி இருக்கும். அதனால் மீனில், நெத்திலி மீனில் மட்டும் முள் இருந்தால் பிடிக்காது. அதனால் எனக்காக மீனை உருவி, அந்த முள்ளை உருவி வந்து சமைச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் நைட்டு டின்னர். இதை தவிர சாம்பார், அப்புறமா ரசம், பரோட்டா, சிக்கன் எல்லாமே இருந்துச்சு. பட் நமக்கு வந்து மீன் குழம்பு தானே ஸ்பெஷல். ஸோ நைட்டு மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு நல்லபடியாக டின்னரை முடிச்சுட்டு இன்றைக்கி தூங்க போயிட்டோம். இப்படித்தான் எங்களுடைய நாகர்கோயில் பயணம் கோயம்புத்தூரில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 மணி நேர ட்ராவலுக்கு அப்புறம் நல்லபடியாக ஊர் வந்து சேர்ந்துருக்குறோம். ஸோ இங்கே நிறைய விஷயங்களை அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.